ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 645வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. இங்கே முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் 2T இது வந்து எப்போ வரும், அது மாதிரி என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ட்ராயிலேருந்து ஒரு புதுசான ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க, இதனால் இன்டர்நெட்டோட ப்ரைஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி பேச போகிறோம். இது போக இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஈஓடி சீரிஸாக பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்மளோட ஈஓடி சீரிஸில் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் ஹேஷ்டாக் ஈஓடி அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்லேருந்து. சாம்சங்லேருந்து இப்போ புதுசாக ஒரு பேட்டண்ட்டை பார்க்க முடியுது. இந்த பேட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நம்ம சாம்சங்கில் இந்த மாதிரி நார்மலாக மடிக்கிற மாதிரியான ஃபோன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பேட்டண்ட்டில் ரெண்டு மடிப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இதனால் இன்னமும் பெரிய சாம்சங்கோட ஒரு ஃபோல்டு வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டண்ட்டில் ஒரு எஸ்பென் இருக்கிறதையும் நம்மளால் கவனிக்க முடியுது. ஒருவேளை சாம்சங்கோட அடுத்த ஃபோல்ட் ரெண்டு வெர்ஷனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ரோ வெர்ஷன் இந்த மாதிரியான மடிப்புகளோட வரதுக்கு வாய்ப்பு. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் 0 5G அப்படின்ற அவங்களோட முதல் 5G ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. இந்த லீக்ஸ் அடிப்படையில் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 inches ஆன ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ஆமோலெட் டிஸ்பிளே, 16MP ஃப்ரண்ட் கேமரா, 48MP மெயின் கேமரா, கூடவே வந்து ஒரு ஜூமுக்காக டெலஃபோட்டோ கேமராவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது போக மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 900 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5G மொபைலாக இட்டு வருவாங்களாம். ஓவராலாக இதனோட ப்ரைஸிங் ஒரு 20,000 ரூபாய்க்கு உள்ளதாக இட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு வராங்கன்றதை. அடுத்து ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் 2T இந்த மொபைல் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இது வந்து அப்படியே ஒன்ப்ளஸோட 2 மாதிரி இங்கே வந்து 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட மீடியாடெக்கோட டைமண்ட் சிட்டி 1300 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற லீக் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மொபைல் வந்து ஏப்ரல் அல்லது மே இந்த 2 மாதத்துக்குள்ளே தான் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 மாதிரி 30,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைசிங்கில் வராது. கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ப்ரைசிங்கில் தான் இருக்குமா. மேக்ஸ் 32% வரைக்கும் ஆஃபர் இருக்கிறதா அமேசான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நல்ல கேமிங் லேப்டாப் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆஃபரில் இருந்தது நான் மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்த அப்டேட் யூடியூப்பில் அடுத்து வரப்போகிற ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட். ஆமாம், யூடியூபையும் இப்போ டிக்டாக்காக மாற்ற போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி டிக்டாக்ல நாம் வந்து ஒரு வாய்ஸையோ அல்லது ஒரு வீடியோவையோ ப்ளே பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் வச்சு டான்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸையுமே இட்டு வர போகிறாங்க. மொபைல வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மொபைல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எங்க போலாம், எந்த சர்வீஸ் சென்டர் போலாம், அது மட்டும் இல்லாம அதுல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைக்கிற மாதிரியான அந்த அப்ளிகேஷன் இருக்கு மேம். ஸோ இந்த அப்ளிகேஷன்லயே நம்ம வந்து இந்த மொபைல சர்வீஸ்க்கு நம்ம ஏரியா பக்கத்துல எங்க ஜௌமியோட சர்வீஸ் சென்டர் இருக்கு, அது மாதிரி ஜௌமியோட கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்ணி பேசணும்னா அதுல பேசிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. ரொம்பவே நல்ல அப்ளிகேஷன். எல்லா மொபைல் கம்பெனிஸும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த அப்டேட் ட்ரையல கொண்டு வந்திருக்க ஒரு புது ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இதுவரைக்குமே நம்ம வந்து ஒரு டேட்டா பிளானோ அல்லது ஒரு ரீசார்ஜ் பிளான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 28 நாட்கள் தான் வேலிடிட்டி இருக்குது.
ஸோ இதில் 28 நாட்கள் அப்படின்றதுனால மாதத்துக்கு 2 நாள் அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு 24 நாட்கள், அது போக ஒரு சில மாதங்கள் 31 நாட்கள் வரும். ஓவராலாக ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1 மாதத்துக்கான ரீசார்ஜை 1 வருஷத்தில் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு மட்டும் என்ன மாதத்தில் 28 நாள் அப்படின்ற கேள்வியோட ட்ரையல்லேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே 30 நாட்களாக தான் இருக்கணும். 28 நாட்கள் அல்லது 84 நாட்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரவுண்டாக 30 நாள் 1 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன கெட்ட விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கம்பெனிஸ் 30 நாள் அப்படின்ற பிளானை மாற்றிட்டு கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா 2 நாளைக்கான அமௌண்ட்டை நம்மகிட்ட தான் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னுமே இன்டர்நெட்டோட டேரிஃப் பிளான்ஸ் அதிகரிக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த நேரத்து வரைக்குமே 28 நாட்கள் அப்படின்ற டேட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் ஏதாவது மாறுதல் கொண்டு வராங்களா, எப்போ கொண்டு வராங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் நத்திங்லேருந்து, இப்போ நத்திங்லேருந்து 4 லட்சம் இயர்பட்ஸை விற்றுக்கதா சொல்லியிருக்காங்க. இங்கே 4 லட்சம் இயர்பட்ஸ் சேல் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லதோட புதுசாக 4 ப்ராடக்ட்ஸை எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியல, ஆனால் நத்திங்லேருந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. ஏற்கனவே மொபைலில் வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம், பார்க்கலாம் என்ன மாதிரி மொபைலை எட்டு வராங்க அப்படின்னு. இங்கே நத்திங்கோட இயர்பட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், அதே மாதிரி கம்மி ப்ரைஸில் சில இடங்களில் அது 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்குலாம் வாங்குற மாதிரியான விலை கம்மியாக வந்தது. ஸோ அதனாலே இதனோட சேல் நல்லா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நத்திங்கோட இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது? இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதாங்க. அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன ஏன் இதுக்கு அப்படி எல்லாத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவோடிக்கான க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம், கேட்க மறந்துடாதீங்க. நாளைக்கு ஈவோடி சீரிஸ் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.